Hi all, welcome back to my channel. இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஒரு மேசிவான ஒரு அமௌண்ட் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது வந்து ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவல் இன்கம்மை பொறுத்தும் இருக்குது, பட் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து இந்த உண்டியல் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறாரு. ரொம்ப சூப்பராக ஃபன்னாகவும் இருக்கும். பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழியாது, நீங்கதான் ஆபத்துறையோ, நீங்கதான் சசிகலாவோ, நீங்கதான் ராஷ்டிரபதியோ. வந்துருச்சு, ஓரளவுக்கு கிழிஞ்சிருச்சு. இந்த பக்கம் நீங்கள் தான் ராவோ. பாவ தொந்தி கணேசன் இதுவரையிலும் தொந்தி வச்சுக்கிட்டு இருந்தார், இன்னைக்கு தொந்தி அலன்றச்சு. தொந்தி கணேசன் இல்லை, குபேரன். குபேரன், குபேரன் குபேரனை கொட்டி விடலாமா? அல்லது கைய விட்டு என்ன ஆயிரம் இவ்வளோ நேரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்பா வந்து உண்டியல் உடைக்கிறது, அதிலிருந்து பணம் என்றது, அதில் எவ்வளோ பணம் சேர்த்திருக்கேன், எவ்வளோ 500 ரூபா நோட்டு இருக்குது, எவ்வளோ 10 ரூபா நோட்டு இருக்குது, அதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய நான் சேர்த்து வச்சேன். அதுக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனே வந்து எங்கள் அப்பா தான். நிறைய எங்கள் அப்பா சேர்த்துவார், ஆனால் அதை அவருக்கு அந்தளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்க தெரியாது. சேர்த்து வைக்கணும்னு அதை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், யாராவது கேட்டால் யோசிக்காமல் எடுத்து கொடுத்துருவாரு. அதனாலேயே அது எனக்கு வந்து பிடிக்காது. சேர்த்துனா அது பத்திரமாக வச்சுக்கணும், அந்த ஒரு எண்ணம் எனக்கு எப்போவுமே இருக்கும். நானும் நிறைய சேர்த்துவேன். அதே போல் இப்போ நான் சேர்த்திருக்க இந்த அமௌண்ட் வந்து 5 மாதத்தில் நான் சேர்த்துனது தான். கரெக்டாக 5 மாதம்தான். ஏப்ரலோ சாரி ஜூனோ சம்திங் இல்லை ஏப்ரல் சம்திங், அப்போ தான் நாங்கள் வந்து வாங்கினோம். கரெக்டாக லாக்டவுனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வாங்கினோம் உண்டியல். உண்டியல் வாங்கிட்டு நான் அதுக்குள்ளே போட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியில் எப்படின்னா, நான் அப்படியே
அக்கௌண்ட்லேயும் சேர்த்தி சேர்த்தி அப்படியே ஒரு ஒரு அக்கௌண்ட் நம்பரில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தேன். வீட்டில் இந்த மாதிரி கையில் இருக்கிற காசில் தேவையில்லாமல் சும்மா அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றப்பதில் அப்பத்திக்கப்போ இருக்கிறதெல்லாம் எடுத்து உண்டியில் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும்ல, அதனால் உண்டியில் வாங்கி போட ஆரம்பித்தேன். போட ஆரம்பித்து எனக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 15,000 rupees அதில் இருந்தது. நான் வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணாமல் வெறும் நோட்டு மட்டும் எவ்வளோ இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். காயின்ஸ் எல்லாம் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 1000 rupees இருக்கும். டோட்டலாக சேர்த்துனீங்கன்னா 16,000 rupees வரும். ஆனால் 15,000 வச்சுக்கோங்களேன், 15,000 rupees வந்து அப்படியே எனக்கு கொண்டே பேங்கில் போட்டேன். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எனக்கு போனஸ்லாம் கிடைக்காது, எல்லோரும் போனஸ் வாங்குறப்போ நமக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துக்கு இது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி எனக்கு இருந்து எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட ஆறுதல் பரிசு மாதிரி இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன், பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்ணியிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இதுதான், நான் வந்து ரொம்ப பெரிய மியூச்சுவல் ஃபண்டு அது இதுன்ட்டு அந்த அளவுக்குலாம் வந்து எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி வீட்லேயே சேர்த்துற மாதிரிலாம் நான் நிறைய வச்சுருக்கேன், நிறைய ஐடியாஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. நிறைய சேர்த்துவேன், நிறைய சேர்த்துறத விட நிறைய அக்கௌண்ட்லேயும் நல்லா ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு காசு நிறைய இருந்து ஒரு நல்ல ஒரு வீடு கட்டணும் எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ சேர்த்து வச்சு இப்படி இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து பேசினது காமெடியாக இருந்திருக்கும், ஏதாவது இன்கேஸ் உங்களுக்கு மனசுக்கு புண்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் 2 days உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். ஏழு எட்டு ஒன்பது.